ஸோ ஹாய் கைஸ் நான் அவங்க இதுலேருந்து என்ன பானி சரி இன்னைக்கு வந்து யோகாவாஷா சிஸ்டம்லருந்து ஒரு சுவாரஸ்யமான செய்தி பார்க்க போகிறோம் என்ன அப்படின்னு சொன்னால் வித்யாரி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பெண் வித்யாரி அப்படின்னு சொன்னால் மாணவர்னு அர்த்தம் சரிங்களா ஸோ அந்த அதிலிருந்து ஒரு அற்புதமான ஒரு ஞான உபதேசம் அப்படிங்கிறது கிடைக்கிது ஸோ இதிலிருந்து வரக்கூடிய பகுதிகள் எல்லாமே புதுசாக பார்க்கக்கூடியவங்களுக்கு கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடாக இருக்கிற மாதிரி இருக்கும் ஏன்னா ஆன்மீகம் பிறவாநிலை அப்படிங்கிறதுடைய ஆணிவேர்லேருந்து அதை பேசிக்கிட்டு இருக்காங்க ஸோ இன்றைக்கி நம்ம உலக விஷயத்தில் பார்க்குறதெல்லாம் உண்மையான ஆன்மீகமெல்லாம் கிடையாது அதனுடைய ஆணிவரில் இருந்து பேசுகிறதுனால புதுசாக பார்க்கக்கூடியவங்களுக்கு கொஞ்சம் கூட குழப்பமாக இருக்கலாம் என்ன சொல்கிறோம் அப்படிங்கிறத நல்லா மனசில் வாங்கிக்கோங்க கீழே டிஸ்கிரிப்ஷனில் யோகா வாசிஷ்டத்தினுடைய பிளேலிஸ்ட் கொடுத்துருக்கேன் ஸோ அதில் வந்து முதல்லிருந்து அப்படியே பொறுமையாக பார்த்துட்டே வாங்க உங்களுக்கு இப்போ என்ன பேசணும் அப்படிங்கிறது உங்களுக்கு தெளிவாக புரியும் ரெகுலராக பார்க்குறவங்களுக்கு நோ இஷ்யூஸ் அண்ட் இன்னொரு விஷயம் யோகா வாசிஷ்டம் போட ஆரம்பிச்சு ரெண்டு வருஷம் ஆச்சு இன்றைக்கி வந்து நூறாவது பதிவு யோகா வாசிஷ்டத்தினுடைய நூறாவது பதிவு இன்றைக்கி பார்க்க போகிறோம் ஸோ இன்றைக்கி ஒரு நிஜமாலுமே ஒரு சுவாரஸ்யமான செய்தி சார் வித்யாரி அதாவது வித்யாரின்னு ஒரு பெண் வித்யாரின்னா யார் மாணவர்னு அர்த்தம் அந்த பெண் வந்து வசிஷ்டரை வந்து பார்த்ததாகவும் வசிஷ்டர் நீ யார் அப்படின்னு கேட்டதாகவும் ஸோ அந்த வித்யாரி வந்து நான் சொல்கிறது கொஞ்சம் கேளுங்க அப்படின்னு சொன்னதாகவும் போன பதிவில் முடிச்சிருந்தோம் ஸோ இன்றைக்கி வந்து அதனுடைய தொடர்ச்சியில் அப்படியே ஒரு ஞானோபதேசம் வருது பாருங்கள் அந்த வித்யாரி வந்து வசிஷ்டரை பார்த்தோன்னா வசிஷ்டர் யாருன்னு கேட்கும்போது அந்த பொண்ணு சொல்கிறேன் நான் ஒரு வித்யாரி அதாவது மாணவர் நான் ஒரு வித்யாரி நான் வந்து வேறு ஒரு பிரம்மாண்டம் சரிங்களா வேறு ஒரு யூனிவர்ஸில் வேற ஒரு உலகத்தில் லோகாலோக பருவதம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மிகுந்த உயர்ந்த ஒரு சிகரம் ஒன்று இருக்குது அந்த சிகரத்தில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் நானும் என்னுடைய பக்தனும் ஒரு குகைக்குள்ளே சிலைகள் போல் வாழ்ந்துட்டுருக்கோம் சிலைகள்னால் நீங்கள் லிட்ரலாக ஸ்டாச்சுன்னு எடுத்துக்கூடாது சிலை எப்படி இருக்கும் ஆடாம அது பாட்டுக்கு அமைதியாக இருக்கும் தெரியுங்களா எந்த விதமான ஒரு உடலாலும் மனதாலும் எந்த விதமான அசைவம் இல்லாமல் இருக்கக்கூடிய அந்த ஒரு தன்மை சரிங்களா அப்படி சிலைகள் போல் நாங்கள் அங்கே வாழ்ந்து வந்துட்ருக்கோம் என்னுடைய பக்தன் வந்து ஒரு எப்படி சொல்கிறது சின்ன வயசுலேருந்தே பிறந்ததுலருந்தே அவனுக்கு வந்து இந்த உலக விஷயங்கள் மேலே எந்த விதமான நாட்டமும் கிடையாது அவன் அதை தான் அனுபவித்ததும் கிடையாது அவன் தெரிஞ்சதெல்லாம் வந்து வேதங்கள் மட்டும்தான் ஸோ வேதத்தை அவன் ஒரு பிராமணன் பிராமணன்னா யார் பிரம்மத்தை உணர்ந்தவன் பிராமணன் அப்போது அந்த ஒரு வேதங்களை வந்து படிச்சுக்கிட்டு அதில் என்ன சொல்லியிருக்கோ அதற்குண்டான பயிற்சி முறைகளோடவே இருக்கிறத அவனுடைய வேலையாக இருந்தது அப்போ வேதத்தில் ஒரு 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 நியதி இருக்குது என்ன அப்படின்னு சொன்னால் நீ வந்து நிலை அடைவதற்கு முன்னதாக திருமணம் அப்படிங்கிறது செய்திருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி ஒரு நியதி இருக்குது இந்த ஒரு காரணத்தினால் அந்த என்னுடைய பக்தன் வந்து என்னை மானசீகமாக சங்கல்பிச்சுக்கிட்டான் ஸோ நான் இருக்கிறதாக மானசீகமாக சம் சங்கல்பிச்சுக்கிட்டான் ஸோ சங்கல்பித்து நாங்கள் திருமணம் செய்து கொண்டதாக அந்த ஒரு மானசீகமான ஒரு நிகழ்வு அப்படிங்கிறது நடந்தது அப்போ அது பந்தம் பற்றுச்சு அங்கே மனசார தான் எல்லாமே மனசு தான் உடலே செயல்படுவதற்கே மனசு தான் காரணம் அப்போ மனசார அந்த ஒரு பிராமணன் நினச்ச ஒரு காரணத்தினால இவர்கள் இருவருக்கும் ஒரு பாண்டு கிரியேட் ஆகிடுச்சு க்ரியேட் ஆனதுக்கப்புறம் கணவன் மனைவியாக இருவரும் வாழ்ந்தார்களான்னு கேட்டால் இல்லை வேதத்தில் திருமணம் ஆனுன்னு சொல்லியிருக்கு அவ்வளோதானே திருமணம் ஆயிடுச்சு அப்புறம் என்ன நான் என் பொழப்பை பார்த்துக்கிட்டே இருக்கேன் என்ன ரெகுலராக அவர் என்ன பண்ணுறாரோ அந்த வேலையே அவர் பார்த்துக்கிட்டே இருக்கார் அப்போ இந்த பெண் சொல்கிறேன் என்னென்னா பேருக்கு தான் வந்து நாங்கள் கணவனாக மனைவியாக இருக்கிறதாக வந்து ஒரு சங்கல்பம் அங்கே நடந்ததே தவிர ஒரு மலையாளுக்கு வந்து என்னென்ன தேவைகள் இருக்குது என்னென்ன வந்து அவளுக்கு சுகங்கள் அப்படிங்கிறது கொடுக்க வேணும் அவளை எப்படி பாதுகாப்பாக வச்சுக்கணும் அவளுடைய தேவைகளை பூர்த்தி செய்யணும் இது எதை பற்றி அவர் படல ஏன்னா அவர்களுக்கு அது தெரியாது அவர் வந்து இந்த உலக விஷயங்களில் எந்த விதமான ஒரு ஈடுபாடும் நாட்டமும் இல்லாத ஒரு காரணத்தினால தொடர்ந்து வேதங்கள் என்ன சொல்லுதோ அதை படிச்சுக்கிட்டு அதனுடைய பயிற்சியில் அவர் ஒரு வாட்டுக்கு அப்படியே இருந்துக்கிட்டே இருக்க இருக்கிறாரு ஆனால் என்ன பாருங்களேன் நான் வந்து இந்த உலகம் அதாவது திருலோகங்கள்லேயும் சரி இந்த அண்ட சராசரங்களில் இருக்கக்கூடிய உயர்ந்த உலகங்கள் எல்லாம் சொல்லக்கூடிய சிறப்பான விஷயங்கள் எல்லாம் ஒன்று சேர்த்து செஞ்சால் எப்படி ஒரு அழகான ஒரு பதுமை கிடைக்குமோ அதுபோல் அழகான ஒரு பதுமையாக இருக்கக்கூடிய ஆள் நான் எனக்கு வந்து வயசாகாது எப்பொழுதும் நித்தம் எவ்வன பருவத்திலே இருக்கக்கூடிய ஒரு ஆள் எவ்வன பருவம்னா இளமை பருவம்னு நடப்போம் நித்தம் எவ்வளவு பருவத்திலேயே இருக்கக்கூடிய ஒரு ஆள் அப்போது இந்த மாதிரி ஒரு தக்க பருவத்தில் கணவனை அடைந்து எந்த விதமான சுகமும் அனுபவிக்காமல் இருக்கிறது அப்படின்னு சொல்லக்கூடியது ஒரு மனுஷனுக்கு கிடைக்கக்கூடிய நரகத்திற்கு ஒப்பு வாழும் காலத்திலே அனுபவிக்கக்கூடிய நரகத்திற்கு ஒப்பான ஒரு விஷயமாகும் ஸோ இப்படி தான் என்னுடைய வாழ்க்கை அப்படிங்கிறது போய்கிட்டு இருக்கு எனக்கு வேண்டுங்கிற இந்த ஒரு திருமண பந்தமோ ஒரு சுகமோ எதுவுமே இல்லாமல் தான் போயிட்டு இருக்கு இந்த உலகத்தில் பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் கேவலமான விஷயமாக கருதக்கூடியது நான்கு விஷயங்களாக இருக்கக்கூடியது அந்த நாலு என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது பொழுது கொடியவர்கள் அவர்கிட்ட அகப்பட்ட செல்வம் ரெண்டாவது பார்த்தோம்னா நல்ல புத்தி இல்லாத ஒரு தன்மை மூணாவது பார்த்தோம்னா தாசி இடத்தில் இழந்த ஒரு இருதயம் ஸோ தாசியின் இடத்தில் அன்பு வச்சுக்கிறது இது மூணாவது விஷயம் நாலாவது ஒரு பெண்ணிற்கு எந்த விதமான சுகமும் இல்லாத ஒரு வாழ்க்கை ஸோ இப்போ இந்த நாலாவது பாயிண்ட் தான் அந்த பொண்ணு வாழ்ந்துட்டுருக்கு அதனால தான் அந்த புடம்பிக்கிட்டு இருக்குது அப்போது இந்த மாதிரி ஒரு வாழ்க்கை வந்து இருக்கிறது அப்படின்னு சொல்லக்கூடியது இல்லாததற்கு தான் இது இருந்தும் ஒரு விதமான பயனும் கிடையாது எனக்கோ வயசாகவே ஆகாது அது இருந்தாலும் எனக்கு எந்த விதமான சுகமும் இல்லை இப்படியே நான் வாழ்ந்துகிட்டே இருக்கக்கூடிய ஒரு காரணத்தில் நான் வந்து இருக்கேன் ஸோ இந்த உலகத்தில் யாரெல்லாம் வந்து எதெல்லாம் இன்பம் தரக்கூடியது அப்படின்னு சொல்கிறாங்களோ அது எதுவுமே எனக்கு இன்பம் தர மாட்டேங்குது எல்லாம் வந்து ஒரு ஒரு பூனால் அலங்கரிக்கப்பட்டு அவ்வளோ அழகான படுக்கையை ஒரு மேடையில் படுத்து தான் நம் நிம்மதியாக சுகத்தை அனுபவிக்கிறோம் அப்படின்னு சொன்னால் நான் அப்படி ஒரு மேடை அமைத்து அதில் படுத்தாலும் எனக்கு அது பூக்களுக்கு மீதி எனக்கு அது அப்படியே முற்கள் குத்துவதாக தான் இருக்குது ஸோ எனக்கு எந்த விதமான ஒரு விருப்பமோ இஷ்டமோ இல்லாமல் போயிடுச்சு ஸோ வாழக்கூடிய வாழ்க்கை எந்த விதமான பயணமற்றதாக போயிடுச்சு அப்போது ஏன் இப்படி நடந்தது அப்படின்னு சொல்ல தொடர்ந்து நான் வந்து ஆத்ம விசாரணை பண்ணிக்கிட்டே இருக்கேன் இப்படி ஆத்ம விசாரணை பண்ணும்போது என்னுடைய இந்த மனமானது திடபுத்தியில் வந்து நிற்கிறக்கு ஒரு தன்மை அப்படிங்கிறது எனக்கு வந்தது ஸோ இந்த உலக விஷயங்கள் எல்லாம் பொய் அப்படிங்கிறத நான் புரிஞ்சுக்கிட்டேன் இந்த ஆத்ம விசாரணை பண்ணும் பொழுது இந்த சூக்கு மூடல் பயணம் பண்ணுறது ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு போகக்கூடிய அந்த ஒரு தன்மை இது பண்ணுறது அந்த மாதிரி சித்துக்கள் எல்லாத்தையும் நான் வந்து ப பழகியும் வச்சுக்கிட்டேன் அந்த செத்துக்கள் மூலமாக பல பரிமாணங்களுக்கும் பல அண்டங்களுக்கெல்லாம் போய் அங்கே இருக்கக்கூடிய நிறைய ஞானியர்களை பார்த்து உபதேசம் பெற்றுட்டு வந்துட்டு இருக்க காலத்தில் நான் உங்களை பார்த்தேன் நீங்கள் வந்து முழு உபதேசம் கொடுப்பதற்குண்டான ஒரு நல்ல ஒரு ஞானி உங்களுக்கு மிஞ்சின ஒரு ஆள் இல்லைங்கிற அளவுக்கு உங்களுடைய தேஜஸ் அந்த தோற்றம் அப்படிங்கிறது இருக்குது ஸோ அதனால் நான் வந்து எனக்கும் என்னுடைய கணவருக்கும் உபதேசம் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி நான் வந்து வேண்டி வந்திருக்கேன் ஏன்னா இந்த உலக விஷயங்களில் எங்களுக்கு எந்த விதமான ஒரு பற்றும் இல்லாத ஒரு தன்மை போயிடுச்சு எந்த செயலும் நடக்கலை அது வாட் எப்படி பேசாமல் போயிட்டுருக்கு ஸோ அது அது ஒரு ஒரு இல்லை அதை பற்றி பேசி அப்போது எந்த முயற்சியும் இல்லாமல் சும்மா இருக்கிறது அப்படிங்கிறது வந்து ஜடம் அதுக்கு நீ இருக்கவே வேண்டாம் அதுக்கு நீ செத்தரலாம் அதுதான் அப்போ அடுத்து என்ன எந்த செயலும் செய்யல அடுத்து என்ன இருக்கக்கூடிய ஒரே விஷயம் எதுவும் செய்யாமல் இருக்கிறதுலையும் பயன் இல்லை அப்போ அடுத்து ஒரே விஷயம் என்ன நிலை அடைவது முக்தி அடைவது அப்படின்னு சொல்லக்கூடியது ஸோ அதை வந்து எனக்கும் என்னுடைய கணவருக்கும் நீங்கள் போதிக்கணும் அதனுடைய இதை தான் நான் உங்கள் வந்திருக்கேன் அப்படின்னு அந்த பொண்ணு சொல்ல வசிஷ்டர் இதை எல்லாத்தையும் பொறுமையாக கேட்டுட்டு சரிம்மா உன்னுடைய பிரம்மாண்டம் ஸோ உன்னுடைய இடத்த வந்து நான் பார்க்குறதுக்கு பிரபஞ்சம் சாரி உன்னுடைய பிரபஞ்சத்தை பிரபஞ்சம் அப்படிங்கிறது உலகம்னு எடுத்துக்கலாம் யூனிவர்ஸ்னே எடுத்துக்கலாம் ஸோ அது இது எப்படி எந்த வார்த்தையில் அது பிரபஞ்சம்னு சொல்கிறாங்கன்னு தெரில பிரபஞ்சன்னே எடுத்துக்குவோம் உன்னுடைய அந்த இடத்த வந்து நான் பார்க்கணுன்னு விருப்பப்படுறேன் போகலாம் அப்படின்னா சரி ரெண்டு பேரும் வந்து சங்கல்பத்தின் ரூபமாக அப்படின்னா என்ன உடல் பயணிக்காது தேக பயணத்தின் மூலமாக இந்த இடத்துல இருந்து வசிஷ்டர் அந்த பெண்ணினுடைய இடத்துக்கு போகிறாங்க ஸோ அந்த லோகாலோக பர்வதம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த சிகரத்திற்கு போய் அடைகிறாங்க கரெக்டாக பார்க்குறாங்க அந்த இடம் பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் வெறும் மலை தான் இருக்குங்க வேறு ஒன்றுமே இல்லை அந்த இடத்துல பார்த்தோம்னா வெறும் மலை தான் இருக்குது ஒரு குகைக்கிட்ட போய் இறங்குறாங்க வெறும் மலை தான் அப்போ வசிஷ்டர் அந்த பொண்ணை பார்த்து கேட்குறாங்க அப்போ நீ என்ன பிரபஞ்சம்னு ஒன்று சொன்னியே அதற்குண்டான ஒரு அர்த்தமே இந்த இடத்துல இல்லை பிரபஞ்சம் அப்படின்னு சொன்னால் ஒரு திரி அமைப்பு அப்படிங்கிறது இருக்கணும் சூரியன் சந்திரன் இருக்கணும் நட்சத்திரங்கள் இருக்கணும் பூபீடம் இருக்கணும் மானிடர்கள் மிருகங்கள் செடிகொடிகள் தா தாவர வகைகள் ஸோ தேவர்கள் அசுரர்கள்னு சொல்லக்கூடியவர்கள் எல்லாம் இருக்கணும் எங்கேயானா ஒன்றுமே இல்லை இது வெறும் ஒரு மலை தான் இருக்குது நீ சொன்ன பிரபஞ்சம் எங்கேம்மா இருக்குது அப்படின்னு வசிஷ்டர் கேட்க அந்த பொண்ணு வந்து ரொம்ப அழகாக ஒரு யுக்தி யுக்தியை பயன்படுத்தி ரொம்ப அழகாக அப்படி விவரித்து சொல்கிறான் என்ன சொல்கிற அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா உங்களுக்கு இந்த தோற்றம் தெரியலையா அந்த பொண்ணு கேட்குது இந்த வெறும் மல தான் இருக்குங்கிறீங்க எனக்கெல்லாம் தெரியுதே உங்களுக்கு இந்த தோற்றம் தெரியலையா அப்படிங்குறது அந்த பொண்ணு முதல்ல எடுத்தோன்னே அப்போது நான் என் கண்ணுக்கு எல்லாமே தெரியுதே இந்த பாருங்கள் அங்கே ஒரு சிலை இருக்குல்ல அந்த சிலைக்குள்ளே கூட எனக்கு வந்து ஒரு பிரபஞ்சம் அண்ட சராசரம் அப்படிங்கிறது எனக்கு முழுக்க முழுக்க தெரியுது இதற்கு காரணம் என்ன அப்படின்னு சொன்னால் அந்த பொண்ணு அதையும் சொல்லுது இதற்கு காரணம் என்ன அப்படின்னு சொன்னால் பாவம் துவைதபாவம் தான் என்ன இரட்டை தன்மைன்னு அர்த்தம் நான் அதுன்னு சொல்லக்கூடிய அந்த இரண்டு பேர் தன்மையை பார்த்து உணரக்கூடியது எல்லாமே ஒன்று தான் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த தன்மை இல்லாமல் இரண்டு வேறுன்னு பார்க்கக்கூடிய அந்த ஒரு தன்மை அதுக்கு பேர் துவைதபாவம் இந்த துவைதபாவமானது என்னுடைய மனதில் நிலை கொண்ட ஒரு காரணத்தினால இது எல்லாமே வெவ்வேறாக தெரியுது இது மலை இது நதி இது வந்து காற்று இது தண்ணி இது நெருப்பு அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த வெவ்வேறு தன்மைகளாக எனக்கு வந்து தெரிய ஆரம்பிச்சுது ஸோ இதிலேயே வந்து நான் அப்படியே நிலைப்பட்டு நின்று ஒரு காரணத்தினால இங்கே சுற்றி இருக்கக்கூடியது எல்லாமே என்னுடைய கண்ணுக்கு தெரிஞ்சுட்டே இருக்குது ஆதியில் வந்தது என்னமோ சூக்குமூடல் தான் ஆனால் அந்த சூக்குமூடலில் இருக்கக்கூடிய அந்த ஒரு மனோ விஹாரம் அதாவது ஏதோ ஒரு விஷயத்து மேலே இருந்த அந்த ஒரு நோக்கம் அது மேலே இருக்கக்கூடிய அந்த அழுத்தமான விருப்பம் அந்த விருப்பம் என்ன ஆகுது நாள் பட நாள் பட நாள் பட அந்த விருப்பம் திடவு சம்பந்தமாக பொழுது ஸ்ட்ராங்காக அப்படி போயிட்டே பொழுது அதை நிவர்த்தி செய்து கொள்வதற்காக சூக்கும் உடல் தூள உடலாக இந்த கடினத்தன்மை கொண்ட இந்த உடலாக அது வந்து வேறு ஒரு மாற்று ஒரு தன்மை வந்து அது அடையுது இதில் என்ன பியூட்டி அப்படின்னு சொன்னால் ஒருத்தர் தியானம் இருக்கான் அப்படிங்கும் பொழுது தன்னுடைய நிலையை அதான் அவனே ஒளி தோற்றமானவன் தான் அவனுடைய நிலையை அவனே வேறு வேறு மாதிரி பார்க்குறான் இது வந்து அந்த முக்தி நிலையை அடையக்கூடியது ஸோ இந்த இந்த திட உடலை விட்டு வெளியே போகணும் அப்படின்னு சொன்னால் இந்த திட உடலும் நான் தான் இதுவும் அந்த பிரம்மத்திலேருந்து வந்தது தான் அந்த சூக்குமுடல்ன்னு சொல்லக்கூடியது பிரம்மத்திலேருந்து வந்தது தான் ஆனால் இன்னும் அது அவனுக்கு புரியல இந்த திட உடலை வந்து உண்மைன்னு உண்மையினு நம்பிக்கிட்டு இருக்கான் இது வேறு சூக்குமுடல் வேறு ஆன்மாங்கிறது வேற எல்லாம் நம்பிக்கிட்டு இருக்கான் இப்படிப்பட்ட ஒருத்தன் போய் தவம் இருக்கான் தவம் இருக்கும்போது அவனுக்கு ஒரு ஞானம் அப்படிங்கிறது கிடைக்கிது அந்த கிடைச்சதற்குண்டான அந்த ஒரு நிலைப்பாடு அப்படின்னு வரும் பொழுது அவனுக்கு வந்து அந்த யா தான் யாருன்னு உணரும் பொழுது இந்த உடல் வேற அது வேற அவனேவே அவனே வேறு மாதிரி ஒரு தன்மையெல்லாம் அவன் வந்து பார்த்துக்கக்கூடிய அந்த ஒரு நிலைப்பாடு அப்படிங்கிறதுக்கு அவன் போகிறான் இது எல்லாமே யோக முறையினால் மட்டும்தான் சாத்தியப்படக்கூடியது மத்தபடி நீ புண்ணியம் செய்கிறது நீ வந்து கோயில் இறங்குறது இதனால எந்த விதமான ஒரு பயனாலும் இது வருவது கிடையாது நீ எத்தனை சாஸ்திரங்கள் படிப்பதனாலும் இந்த ஒரு நிலைப்பாடு அப்படிங்கிறது உனக்கு வருவது கிடையாது அவரவருடைய முயற்சியின்பாலேயே இந்த நிலை என்ன அதாவது பழைய நிலை வந்த நிலைக்கே திரும்பி போகிறது அந்த நிலை அவனவனுடைய தான் அடையும் முடியுமே தவிர இன்னொருத்தவங்க கூட நம்மளை வந்து எந்த இந்த மாதிரி இடத்துக்கு கூட்டிகிட்டு போக முடியாது ஸோ இந்த சூக்கும நிலை அப்படிங்கிறது நிலையை அடைவதும் தூளநிலை அப்படிங்கிறது சூக்கும நிலை அடைவதும் யாரால் முடிஞ்சது இந்த அவரவருடைய முயற்சியாலே தான் அனுபவிக்கப்படுறது அப்போது நான் என்ன பண்ணிட்டேன் எனக்கு தெரியும் நான் சூக்குமுடல் தான் எல்லாமே வந்து இறைநிலை தான் அப்படிங்கிறது தெரியும் ஆனால் நான் இந்த உலக விஷயங்களில் அதிகப்படியான ஒரு பந்தம் அப்படிங்கிறது இருந்ததுனால எனக்கு பார்க்குறது எல்லாமே இந்த காட்சிகளாக எனக்கு தெரியுது இந்த பாருங்கள் அந்த ஒரு சிலை இருக்குது அந்த சிலைக்குள்ளேயே நான் மொத்தம் அண்ட சராசரத்தையும் நான் மொத்தமாக அங்கே பார்க்கறனே அப்படின்னு அந்த பொண்ணு சொல்ல மற்ற சிஸ்டர் இப்படி யோசிக்கிறார் இந்த சொல் இந்த பொண்ணு என்ன சொல்லிகிட்டு இருக்கீங்க வெறும் மழைதான் இருக்குது இந்த பொண்ணு என்னமோ சிலைக்குள்ள எல்லாத்தையும் பார்த்தேன்னு சொல்லிகிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சரி சோதிச்சு தான் பார்ப்பேன் அப்படின்னு சொல்லி வசிஷ்டர் என்ன பண்ணுறது பத்மா போட்டு உட்காந்துறார் பத்மாங்க போட்டு உட்காந்துன்னா அவர் வந்து தன்னுடைய இங்கே பார்க்கக்கூடிய அந்த ஒரு காட்சி இவருக்கும் துவைதபாவம் தானே ஸோ இறைவனை விளக்கணும் அப்படின்னு சொன்னாலும் இரட்டை தன்மையில தான் விளக்க முடியும் அதே நிலை தான் இப்போ வசிஷ்டர் ஒரு நிறைய வெறும் மலையாக தான் இருக்குது அப்போ இந்த நிலையை மறக்கணும் எல்லாமே ஒன்று தான்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு தன்மைக்கு அவர் போகணும் அப்போ போனால் தான் அந்த பொண்ணு என்ன சொல்லுது அப்படிங்கிறத நம்ம உணர முடியும் அவர் என்ன பண்ணுறாரு பெசம சம்ப பத்மா போட்டு அப்படி பெஷம் உட்காந்துறார் இந்த இரட்டை தன்மை அப்படிங்கிறது முழுக்க மறந்துடுறார் மறந்து அந்த இறைநிலை அப்படிங்கிறதோட கலந்து பார்க்கும் பொழுது அந்த பொண்ணு சொன்ன மாதிரி அந்த இடத்துல எதுவுமே இல்லை அந்த சிலைக்குள்ளே வந்து அண்ட சராசரம் இல்லை அங்கே மலை இல்லை செடி இல்லை இல்லை மனுஷன் இல்லை தேவர் இல்லை அசுரர் இல்லை எதுவுமே இல்லை அங்கே வெறும் எல்லாம் சிச்சுவரூபமாக தான் இருக்குது எல்லாமே பிரம்மத்தினுடைய தன்மையாக தான் இருக்குது அந்த இறை ஒளி அப்படின்னு சொல்லக்கூடிய அது மட்டும்தான் அப்படி எல்லா இடத்துலையும் வியாபிச்சிருக்கு அங்கே வேறு ஒன்றுமே இல்லை வசிஷ்டர் இதே இந்த பிள்ளை என்னென்னமோ சொல்லிக்கிட்டு இருக்குது இங்கே ஒன்றுமே இல்லையே நிஜமாலுமே ஏன்னா இந்த தன்மை யாரால் அடைய முடியும் அப்படின்னு சொன்னால் இந்த உலக விஷயங்கள் மேலே அதிகப்படியான பற்று ஒருத்தனுக்கு இருக்கு வருங்க அவனால் முடியவே முடியாது இந்த பற்றம் முழுக்க நீக்கி இந்த இந்த விஷயங்கள் மேலே இருக்கக்கூடிய அதாவது திட சம்பந்தமாக இருக்கக்கூடிய அந்த விஷயங்கள் மேலே இருக்கக்கூடிய அந்த பற்ற முழுவதும் நீக்கி யார் ஒருவன் நான் இறைத்தன்மையுடையவன் அந்த தன்மையிலிருந்து தான் பிரிஞ்சு வந்திருக்கேன் அந்த தன்மைக்கு என்னால் மறுபடியும் போக முடியும்னு நினச்சி இந்த உலக பந்தங்கள் எல்லாத்தையும் இன்றைக்கி அமைதியான மனோநிலை உள் இருக்கிறானோ அவன் உருவனுக்கு இந்த மாதிரியான ஒரு காட்சி அப்படிங்கிறது கிடைக்கும் இந்த உண்மையில் சொல்ல போனோம் அப்படின்னு சொன்னால் இந்த பிரம்மநிலை அப்படிங்கிறது சூக்கும நிலை அது வந்து தன்மைகள் அதுக்கு உருவம் அப்படின்னு ஒன்று இல்லை இல்லையா அதை விளக்கி சொல்ல முடியாது புரியிற மாதிரி சொல்லணும்னா அட்லீஸ்ட் அந்த சூக்கும உடல் சூக்கும நிலை அப்படின்னு சொல்லலாம் ஏதுமற்ற ஒரு நிலை ஒரு எண்ணம் அப்படிங்கிறது ஒன்று ஏற்படுது அந்த எண்ணம் அப்படிங்கிறது ஏற்பட்ட ஒரு நிலைப்பாடினால் அந்த பிரம்ம நிலையிலேருந்து கொஞ்சம் அப்படி நழுவி கீழே வரும் அப்போவும் அந்த சூக்கும நிலையோடு தான் இருக்கும் ஆனால் எண்ணம் அப்படிங்கிறது அந்த இடத்துல வலுப்பெற ஆரம்பிக்குது இந்த வலுப்பெற்ற எண்ணம் பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் நாளாக 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 அப்படியே தான் இந்த உடல் அப்படிங்கிறது வருதுன்னு பார்த்தோம் அப்போ நம்ம முதல் எடுத்த உடல் என்ன சூக்கு உடல் முழுக்க முழுக்க அந்த பிரம்மத்தினுடைய தன்மையோடவே இருந்த அந்த ஒரு நிலை அப்படின்னு சொல்லி இதுதான் ஃபஸ்ட்டு உடல் பிரம்மத்தினுடைய நிலை போகும்போது இந்த சூக்குமுடலும் போயிடும் ஆனால் இந்த சூக்குமுடல் அப்படின்னு சொல்லக்கூடியது தான் முதல் காட்சி ரூபமாக இருக்கக்கூடியது ஆனால் நிதர்சனமாக பார்க்கும்பொழுது நம்மளுடைய கண்ணுக்கு அந்த சூக்குமுடல் கண்ணுக்கு தெரியறதில்ல அப்போ கண்ணுக்கு தெரியிறது என்ன இந்த திட உடல் தான் இந்த ஒரே தான் இந்த திட உடல் அப்படின்னு சொல்லக்கூடியது உண்மை அப்படின்னு நம்ம நம்புற ஒரு சூழ்நிலைக்கு நம்ம போய்ட்டோம் இந்த திட உடல் எப்பொழுதும் மாறுதலுக்கு உட்பட்டது மாறுதலுக்கு எது உட்பட்டு இருக்கிறதோ அது நிலையானது கிடையாது எந்த ஒரு விஷயமும் தொடர்ந்து மாறுதலுக்கு உட்பட்டும் ஆக்கம் ஆக்கமும் அழிவிற்கும் உட்பட்டு இருக்கிறதோ அது நிலையானது கிடையாது அது அனித்தியம் ஸோ அது மாறுதலுக்கு உட்பட்டது அழிவிற்கு உட்பட்டது அது என்றைக்கும் இறைத்தன்மை உடையது இல்லை உண்மை நிலை அடையுது அப்படிங்கிறது கிடையாது அப்போ ஏதோ ஒன்று மாறாத ஒரு தன்மையோடு இருக்கிறதோ அந்த சூக்கும நிலை அப்படின்னு சொல்லக்கூடியது மூன்று காலங்கள்லையும் மூன்று உலகங்கள்லையும் ஒரே நிலையோடு இருக்கும் அது ஒரு காலத்திலும் எந்த விதமான மாறுதலுக்கும் உட்படாத ஒரு நிலையில் இருக்கும் அதுவே உண்மையான இருக்கக்கூடிய அந்த ஒரு நிலை அதுதான் உண்மையான உடல் அப்படின்னு சொல்லக்கூடியது ஆனால் நம்ம கண்ணுக்கு அது தெரியல நம்மளால் அதை பார்க்க முடியல இந்த ஒரே காரணத்தினால பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் அது இல்லவே இல்லை அப்படின்னும் அந்த ஒரு நிலையை நம்மளால் அடைய முடியாது அப்படின்னுங்கிற ஒரு மனப்பான்மைக்கு நம்ம வந்துடும் ஸோ உண்மையை பொய்யின்னும் பொய்ய உண்மைன்னு நினைக்கக்கூடிய அந்த ஒரு நிலைமைக்கு வந்துட்டோம் இந்த திட உடல் தான் நான் இந்த திட தான் எல்லாமே நடக்குதுங்கிற ஒரு மனோ நிலைக்கு வந்துவிட்டோம் இது உண்மையாலுமே ஒரு கனவு போல் ஒரு ஞானியனுடைய நிலை அந்த சூக்கும நிலை போய் பிரம்மத்தை உணர்ந்த ஒரு காரணத்தினால இந்த தூள உடல் வெறும் ஒரு கனவு போல் இது ஒரு மாயத்தோற்றம் அப்படிங்கிறது புரியும் நம்ம எது மாயத்தோற்றம்னு நினச்சிட்டு இருக்கோமோ அதுதான் உண்மை அது ஞானியர்களுக்கு புரியும் நமக்கு புரிய மாட்டேங்குது இவ்வளோ தான் இதற்கு இருக்கக்கூடிய ஒரே டிஃப்ரென்ஸ் இதுதான் அப்போது அந்த ஒரு நிலை அப்படின்னு போகும்பொழுது எது உண்மையான காட்சி அப்படிங்கிறது நமக்கு தெரிய ஆரம்பிக்கும் அப்படிங்கிறாங்க அப்போ இதெல்லாம் யோசிச்சுட்டு வசிஷ்டர் என்ன பண்ணுறா அப்படின்னு சொல்லும்போது பார்க்கும்போது அந்த பொண்ணுகிட்ட சொல்கிறார் சரிம்மா இதெல்லாம் இருக்கட்டும் உன்னுடைய கணவர் நீ சொன்ன அவர் கொஞ்சம் போய் பார்க்கலாமா அப்படின்னு சொல்லி கேட்கும்பொழுது சரி போவோம் அப்படின்னு சொல்லி அந்த வித்யாரி வந்து ஒரு குகைக்குள்ளே கூப்பிட்டு போகுது அந்த குகைக்குள்ளே பார்த்தோம் அப்படின்னு சொல்லும் பொழுது ஒரு 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 ஆடவனை உட்காந்துட்டுருக்கார் அந்த இடத்துல சமாதி நிலையில் உட்காந்துட்டுருக்காரு அந்த இடத்துல உட்காந்துட்டு இருக்கும்பொழுது அவங்க இந்த மாதிரி வசிஷ்டர் வந்தது திரும்ப அதான் இவங்களுக்கு இந்த என்னை சங்கல்பிச்சாங்க அதுக்கப்புறம் எந்த விதமான நிகழ்வும் நடக்கலை அவர் பாட்டுக்கு இந்த தியானத்தில் அவர் யோகத்தில் அப்படியே உட்காந்துருக்கார் அப்போ இந்த மாதிரி வசிஷ்டர் வந்ததாகவும் அவர் வந்து பார்க்கறதுக்கு நீங்கள் அவர் வந்து வரவேற்கணும் அப்படின்னு சொல்லி இந்த பொன் வந்து மானசீகம் அப்படி சொல்ல அவர் அப்படியே மெது மெது மெதுவாக கண்ணு மொழிக்கிறார் அது வரைக்கும் சுற்றி எதுவுமே இல்லாத ஒரு நிலையில் இருந்த ஒரு தன்மை பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் அவர் கண்ணு விழிக்கும் பொழுது அந்த இடத்துல தேவர்களும் மகரிஷிகளும் சித்தர்களும் அநேகரும் அந்த இடத்துல கூடி அவரை சுற்றி அப்படி வட்டமாக உட்காந்துக்கிட்டாங்களாம் இது எப்படி வந்ததுன்னா எனக்கு தெரில ஸோ அப்படி சுற்றி அந்த இடத்துல வட்டமாக அப்படி உட்காந்துக்கிட்டாங்களாம் அப்போது அந்த 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 பெண்ணனுடைய கணவர் இருக்கார் பார்த்திங்களா அந்த இடத்திற்கு அவர் தான் பிரம்மாவாகிறார் ஏன்னா தன்னுடைய ஒரு நிலைப்பாட்டிற்காக தான் இவர் எல்லாத்தையும் இதெல்லாம் உருவாக்கி வச்சுருக்கிறது வேறு யாரும் இதை உருவாக்கலை இது இது என்ன அர்த்தம் அப்படின்னு சொன்னால் பெண்ணுக்கு வந்து இந்த உலகம் இருக்கிறதா தெரியுது ஆனால் அவருக்கு வந்து இது எதுவுமே இல்லாததாக தான் தெரியுது அப்படின்னா என்ன அவர் ஒரு நல்ல ஒரு உன்னதமான ஒரு நிலை அடைஞ்சிட்டார் இன்னும் அந்த பெண் அந்த உன்னதமான நிலை அடையலை அப்படிங்கிறது தான் ஸோ இது வருவோம் அது அடுத்த பதிவில் அப்படியே வருவோம் அப்போ அந்த அவர் தான் வந்து இந்த இடத்துக்கு பிரம்மாவாக மாறார் ஸோ அந்த கண்ணை மொழிக்கும் பொழுது இம்தி எல்லாமே ஒரு சுற்றி அந்த இடத்துல நிகழ்வாக வருது அப்போ வந்தோடனே அந்த அந்த ஆடவர் வந்து அந்த பிராமணன் வந்து வசிஷ்டரை பார்த்து கேட்குறார் ஸோ வாங்கன்னு வரவேற்கிறார் உபசரிக்கிறார் உட்கார வச்சு நீங்கள் வந்ததனுடைய நோக்கம் என்ன அப்படிங்கிறாரு வசிஷ்டர் இந்த மாதிரி வித்யாரி தன்கிட்ட வந்ததாகவும் இந்த நடந்த நிகழ்வுகள் எல்லாத்தையும் சொல்லியும் இந்த வித்யாரி வந்து ஒரு விளக்கம் அப்படிங்கிறது ஒன்று கொடுக்குறாங்க அந்த விளக்கம் அப்படிங்கிறது பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ஒன்றுக்கு ஒன்றும் பொருத்தமே இல்லாததாகவும் இருக்குது ஸோ இதை பற்றி என்னன்னு நான் கேட்கறதுக்காக தான் உங்கள்கிட்ட

அடுத்த பதிவில் சந்திப்போம் அதுவரையும் தொடர்ந்த இளைஞர்கள் நான் உங்களுக்கு நம்பி நன்றி வேர் கட்சி வேர் கட்சி